விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஊரடங்கு காரணமாக சர்க்கஸ் தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். தாங்கள் வளர்க்கும் விலங்குகளுக்கும் தேவையான உணவு அளிக்க முடியாத நிலையில் அவர்கள் உள்ளனர். நேபாள நாட்டை பூர்வீகமாக கொண்ட சர்க்கஸ் கலைஞர்கள் 3 தலைமுறைக்கு முன் அங்கிருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சர்க்கஸ் நடத்தி வருகின்றனர். தற்போது அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வசித்து வரும் கதிரேசன் என்பவர் தலைமையிலான சர்க்கஸ் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் சிவகாசி அருகே நாராயணபுரம் கிராமத்தில் சர்க்கஸ் நடத்தலாம் என வந்துள்ளனர். ஆனால் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இவர்கள் நிலையை கண்ட நாராயணபுரம் கிராம மக்கள் தங்களால் இயன்ற உணவுப் பொருட்களை சர்க்கஸ் கலைஞர்களுக்கு கொடுத்து வருகின்றனர். தாங்கள் வளர்த்து வரும் ஒட்டகம் குதிரை போன்ற விலங்குகளுக்கு தீவனம் வாங்க வழியின்றியும் நாய் குரங்கு போன்றவைகளுக்கு உணவு வழங்க முடியாமலும் பரிதவித்து வருகின்றனர். சர்க்கஸ் கூடாரம் அமைக்க முடியாத நிலையில் அதற்கான உபகரணங்கள் மற்றும் இருக்கைகள் அனைத்தும் மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்தும் சேதமடையும் நிலையில் உள்ளன. தங்களின் நிலை கண்டு அரசு தங்களுக்கு உதவ வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.